சக்கரவர்த்தியின் உச்சம். யுத்த களத்தில் நிற்கும் யுத்த வீரன் ஆண்டவராகிய இயேசு வருகிறார். நீங்கள் ஆயத்தமா? கடைசி காலத்தை சந்திக்க ஆயத்தப்படு. A special welcome to all Angel TV viewers who are watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல் டிவி நேயர்களையும் நான் வரவேற்கிறேன். This program is called Prepare to Meet the End Time. இந்த நிகழ்ச்சியின் பெயர் கடைசி காலத்தை சந்திக்க ஆயத்தமாக. Its purpose is to bring awareness unto us and also to prepare for the end time. இதன் நோக்கமே கடைசி காலத்தை குறித்து ஒரு அறிவையும் ஆயத்தத்தையும் உங்களுக்கு உண்டாக்குவதற்கே. The topic of discussion is the thought life. நாம் கவனித்து வரும் தலைப்பு நம்முடைய சிந்தனை வாழ்க்கை. In the previous session we talked about how our thought lives are like greeting cards to others. நம்முடைய முந்தைய நிகழ்விலே நம்முடைய சிந்தனைகள் ஆனது எப்படி மற்றவர்களுக்கு வாழ்த்து அட்டைகளாக இருக்கின்றது என்பதை கவனித்தோம். We also saw how our thought lives can affect our prayer life. நம்முடைய சிந்தனைகள் எப்படி நம்முடைய ஜெப ஜீவியத்திற்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை கவனித்தோம். And how powerful our prayer life when we have aligned our thought with God. நம்முடைய சிந்தனைகளை தேவனோடு கூட இணைக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை கவனித்தோம். Let us continue. Let's have a look at the book of Romans chapter 13 verse 12 to 14. இதிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம். ரோமர் 13:13-14 வசனங்களை வாசிப்போம். The night is far spent, the day is at hand. Therefore let us cast off the works of darkness, and let us put on the armor of light. Let us walk properly as in the day, not in revelry or drunkenness, not in lewdness or lust, not in strife and envy, but put on the Lord Jesus Christ, and make no provision for the flesh to fulfill its lust. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோன். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். Not many people talk about the armor of light, but today I want to speak on it. அநேகர் இந்த ஒளியின் வஸ்திரத்தை குறித்து பேசுவதில்லை. இன்றைக்கு நான் உங்களோடு கூட அதை குறித்து பேச விரும்புகிறேன். From my own experience, I found out how this armor of light comes out of you. என்னுடைய சொந்த அனுபவத்திலே இந்த ஒளியின் சர்வாயுதம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படும் என்பதை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். When I began to have an attitude of a changed thought of mind, என்னுடைய சிந்தனையில் என்னுடைய மனப்பான்மை மாற்றக்கூடிய ஒரு நிலை வந்தடைந்த பொழுது, I began to experience the light of God in me coming out. எனக்குள்ளே என் மூலமாக தேவனுடைய ஒளி வெளிப்படுவதை உணர்ந்தேன். The word of God tells us that we are light. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் ஒளியாய் இருக்கிறோம் என்று. And that we can experience this life in our life today. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒளியை நம்மால் அனுபவிக்க முடியும். We all emit different types of light. நம்மில் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான ஒளியை வெளிச்சத்தை வெளியேற்றுகிறோம். In occasions our light will change as we are being confronted with circumstances. சூழ்நிலைக்கு ஏற்றபடி பலவிதமான சூழ்நிலைகளிலே பலவிதமான வெளிச்சத்தை ஒளியை நாம் வெளிப்படுத்துகிறோம். This light is like an armor to you. இந்த ஒளியானது உங்களுக்கு ஒரு சர்வாயுதமாய் இருக்கிறது. It also protects your thought. அது உங்களுடைய சிந்தனையையும் காக்கிறது. It also protects for what is coming out of your lips. உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற காரியத்தையும் அது காக்கிறது. When we are aligned with the thoughts of God, this light will flourish in you. இந்த தேவ சிந்தனையோடு கூட நம்முடைய வாழ்க்கை ஒன்றாய் பயணிக்கும் பொழுது இந்த ஒளி உங்களுக்குள்ளாக பரவி பாயும். Let's turn to the book of Ecclesiastes chapter 10 and verse 20. பிரசங்கி 10:20க்கு நேரே நாம் திரும்புவோம். Do not curse the king even in your thoughts. Do not curse the rich even in your bedroom. For a bird of the air may carry your voice, and a bird in flight may tell the matter. ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். You see, we can curse anybody with our thoughts. பாருங்களே நம்முடைய சிந்தனைக்குள்ளாக இருந்து கொண்டே நாம் யாரையாவது சபிக்கவும் கூடும். And that is exactly what God wants us to be aware of. அதை குறித்து நாம் விழிப்புணர்வுள்ளாய் இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார்.
Because God Himself has good thoughts for each and every one of us. பாருங்களே, நம் ஒவ்வொருவரையும் குறித்ததான நல்ல சிந்தனைகளை, நல்ல நினைவுகளை தேவன் வைத்திருக்கிறார். His thoughts are good for us, even though we have failed Him many times. பலமுறை நாம் அவருடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமாய் நடந்திருந்தாலும் நம்மை குறித்ததான அவருடைய நினைவுகள் நல்லவைகளாகவே இருக்கின்றன. Let's turn to the book of Jeremiah chapter 29 and read verse 11. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். For I know the thoughts that I think towards you, says the Lord. Thoughts of peace and not of evil, to give you a future and a hope. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Hold this scripture into your heart so you will know how God thinks about you. இந்த வசனத்தை உங்கள் இதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் உணருவீர்கள் உங்களை குறித்து தேவன் என்ன நினைவாய் இருக்கிறார் என்று. Now let us look how we can set up the basic foundation to have our thoughts purified or sanctified. நம்முடைய சிந்தனைகள் சுத்திகரிக்கப்பட அல்லது பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய அடிப்படை படிநிலைகளை கவனிப்போம். There are two things we must consider. One is belief and the other is intention. ரெண்டு காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று நம்முடைய நம்பிக்கை, இன்னொன்று நம்முடைய நோக்கம். Let us first look at beliefs. முதலாவது நம் நம்பிக்கை கவனிப்போம். Christian thought life should be focused on the great truths of the scripture. ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தனை வாழ்க்கை வேத வாக்கியங்களின் அடிப்படை சத்தியங்களிலே அடித்தளம் அமைத்திருக்க வேண்டும். Scripture is the only source for knowing what is true. எது உண்மை, எது சத்தியம் என்பதை அறிந்து கொள்வதற்குண்டான ஒரே ஆதாரம் வேத வசனமே. Finally, brothers and sisters, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். Let us look at these six items. இந்த ஆறு காரியங்களையும் நாம் கவனிப்போம். The first one is think of whatever is true. முதலாவது உண்மை உள்ளவைகளோ அதை நினைக்க வேண்டும். The truth is that which corresponds to reality. யதார்த்தத்தோடு கூட ஒத்து போகக்கூடிய ஒரு காரியம் தான் உண்மை. God himself is the only final test of truth. தேவனே உண்மை அல்லது சத்தியத்தை சோதிக்கின்ற கடைசி நபராய் இருக்கிறார். Let us turn to the Gospel of John chapter 3 verse 33 and 36. யோவான் 3:33 36 வசனங்களுக்கு நேரே கடந்து செல்வோம். He who has received his testimony has certified that God is true. For he whom God has sent speaks the word of God. For God does not give the Spirit by measure. The Father loves the Son and has given all things into his hand. He who believes in the Son has everlasting life, and he who does not believe the Son shall not see life, but the wrath of God abides on him. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். A young man once came to me and said that in reading this scripture, there were several occasions when he considered this scripture to be unfair. ஒரு வாலிபன் என்னை சந்திக்க வந்திருந்தான். இந்த வசனத்தை அவன் பலமுறை வாசித்த வேளையிலே இந்த வசனம் நியாயமில்லாமல் இருக்கிறது என்று அவன் உணர்ந்ததாக என்னிடத்திலே சொன்னான். Yes, according to man's reasoning, some scriptures may be negative, unfair, intolerable, but it is the word of God. பாருங்கள், மனிதனுடைய காரண காரியத்தின்படி ஒரு சில வேத வாக்கியங்கள் அநியாயமாகவும், ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும், சகித்துக்கொள்ள முடியாததாகவும் இருக்கக்கூடும். ஆனாலும் அவைகள் தேவனுடைய வசனங்கள். The standards revealed in God's word, which comes out from his holy nature, are true
and unchanging. தேவனுடைய பரிசுத்த தன்மையிலிருந்து வெளிப்படும் இந்த தேவ தார்ப்பரியங்கள் ஆனது சத்தியமும் மாறா தன்மை உடையவைகளாகவும் இருக்கின்றன. Let us turn to the book of Titus, chapter 1 and read verse 1 to 3. தீத்து எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிப்போம். Paul, a bond servant of God and an apostle of Jesus Christ, according to the faith of God's elect and the acknowledgement of the truth which accords with godliness, in hope of eternal life which God, who cannot lie, promised before his time began, but has in due time manifested his word through preaching, which was committed to me according to the commandment of God our Savior. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனும் ஆகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றி தேவபக்தி கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. We must come to the point that the God who we serve cannot lie. நாம் ஆராதிக்கிற தேவன் பொய்யுரையாதவர் என்கிற எண்ணம் நமக்குள்ளே நிலைநிற்க வேண்டும். So the principles and morals that we read in through the scriptures are true for us if we follow it. வேதத்திலே காணப்படுகிற சகல நெறிமுறைகளும் தார்ப்பரியங்களும் நாம் அவைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவைகள் சத்தியம் உள்ளவைகள் என்று நான் நம்ப வேண்டும். Let's turn to the Gospel of John chapter 17 and read verse 18 to 19. யோவான் 17 அதிகாரம் 18-19 வசனத்தையும் வாசிப்போம். As you sent me into the world, I also have sent them into the world. And for their sake I sanctify myself, that they may be sanctified by the truth. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். Jesus himself says that he sanctifies himself. நான் என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று இயேசு தாமே சொல்லுகிறார். And we must also be sanctified. நாமும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். By the truth that is in the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலே காணப்படும் சத்தியத்தின் மூலமாக. Let's turn to the Gospel of John chapter 5 verse 31 to 32. யோவான் 5 அதிகாரம் 31-32 வசனங்களுக்கு நேரே திரும்புவோம். If I bear witness of myself, my witness is not true. There is another who bears witness of me. And I know that the witness which he witnesses of me is true. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். Jesus tells us that everything that he received from God is the truth. தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றும் சத்தியம் என்று இயேசு சொல்லுகிறார். And if it is the truth, it must be beneficial for all of us if we follow the truth. அது சத்தியமா இருக்கின்ற பட்சத்தில் அந்த சத்தியத்திற்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது அது நம் ஒவ்வொருவருக்கும் பலன் தரக்கூடியதா இருக்கும். On the other hand, Satan is a liar and the father of lies. இன்னொரு பக்கத்திலே பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாகவும் இருக்கிறான். Let's turn to the Gospel of John again, chapter 8, and read verse 44. யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 44 வசனத்திற்கு திரும்புவோம். You are of your father, the devil, and the desires of your father you want to do. He was a murderer from the beginning and does not stand in the truth, because there is no truth in him. When he speaks a lie, he speaks from his own resources, for he is a liar and the father of it. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாகவும் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். When anybody speaks against the truth of the Bible, guess where he comes from? யாராவது ஒருவர் வேத சத்தியத்திற்கு விரோதமாய் அல்லது அதற்கு மீறி பேசுவார்களானால் அது எங்கே இருந்து வருகிறது என்பதை நீங்கள் யூகிக்க வேண்டும். He comes from the father of lies. அவன் பொய்க்கு பிதாவினிடத்திலிருந்து அவன் வருகிறான். Let's turn to the book of 2 Corinthians chapter 11 verse 3 and 4. கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 3 அதிகாரம் 3-4 வசனங்களுக்கு நேரே திரும்புவோம்.
But I fear lest somehow, as the serpent deceived Eve by his craftiness, so your minds may be corrupted from the simplicity that is in Christ. For if he who comes preaches another Jesus, whom we have not preached, or if you receive a different spirit which you have not received, or a different gospel which you have not accepted, you may well put up with it. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. To make our thought life strong in this end times. இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய சிந்தனை வாழ்க்கையை பலப்படுத்தும்படிக்கு it is important that we believe in the truth of the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலே காணப்படுகிற சத்தியத்திலே நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும். In this manner the serpent cannot deceive us. அப்படி செய்யும் பொழுது அந்த சர்ப்பம் நம்மை வஞ்சிக்க முடியாது. Or even try to corrupt our minds, our thinking. அல்லது நம்முடைய சிந்தை நம்முடைய மனதை அது கெடுக்கவும் முடியாது. Like the fallen angels, we are also prone to Satan's lies and deception. விழுந்து போன தேவ தூதர்களைப் போல நாம் பிசாசானுடைய பொய் மற்றும் வஞ்சகத்திற்கு இடம் கொடுக்க கூடியவர்களாய் இருக்கிறோம். The only way we can know the truth and walk in it is to arise ourselves in God's word. தேவனுடைய வார்த்தையில நாம் எழும்பினாலே ஒழிய தேவனுடைய சத்தியத்தை அறிய முடியாது அல்லது தேவனுடைய சத்தியத்திலே நாம் நடக்க முடியாது. We should know the word of God so well that we automatically run everything we encounter through the grid of God's word. கர்த்தருடைய வசனத்தை நாம் எவ்வளவாய் தெளிவாய் நன்றாய் அறிந்திருக்க வேண்டுமானால் நாம் எந்த ஒன்றை மேற்கொண்டாலும் அவைகளை கர்த்தருடைய வசனம் என்கின்ற கேடயத்தின் மூலமாக அவைகளை நாம் தற்காக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். We live in a day that is geared towards emotions and strongly influenced by the supposed virtues of tolerance. நாம் வாழ்கின்ற இந்த நாட்களிலே உணர்ச்சிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, சகிப்புத்தன்மை என்கிற தாற்பரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. Some cultures assume that love means being tolerant and accepting of everyone and everything. சில கலாச்சாரங்களிலே அன்பு என்றாலே சகலத்தையும் சகித்துக்கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கப்படுகிறது. Accepting even if God's word plainly declares that something is an abomination to him. ஒரு குறிப்பிட்ட காரியம் தேவனுக்கு அருவருப்பென்று தேவனுடைய வார்த்தை சொல்லி இருந்தாலும் அதனையும் ஏற்றுக்கொள்ள செய்வது. If you go with the flow, you will be carried far from God's absolute standard of moral truth as revealed in his word. உலகத்தின் பாய்வோடு கூட நீங்களும் பயணிப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தை நமக்கு உணர்த்திடும் அடிப்படை சத்திய தாற்பரியங்களுக்கு விரோதமாய் நாம் விலகி சென்று விடுவோம். Let us talk about same-sex marriage. ஓரின சேர்க்கை அல்லது ஓரின விவாகத்தை குறித்து நாம் பார்ப்போம். What is God's definition written in the word about marriage? திருமணத்தை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்களிலே தேவன் கொடுத்திருக்கிற பதவிளக்கம் இப்படியாக இருக்கிறது. God's definition about marriage is between a man and a woman. தேவனுடைய பார்வையிலே திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது. Now because of tolerance you are able to say no, let's have mercy on those same sex. ஆனாலும் உலகத்தில் காணப்படும் இந்த சகித்து கொள்ள வேண்டும் என்கிற தாற்பரியத்தின் நிமித்தமாய் சரி ஓரின திருமணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாமே என்கிற சிந்தைக்குள் வருகிறோம். The moment you accept that tolerance, you are coming against the truth in the word of God. எப்பொழுது அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கு உங்களுக்கு உண்டாகிறதோ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நீங்கள் செயல்படுகிறீர்கள். The word of God is either white or black. And you choose. கர்த்தருடைய வார்த்தையானது ஒன்று வெள்ளை அல்லது கருப்பு, தேர்ந்தெடுப்பது உங்கள் கையில். If it's black, then we cannot accept the things of the world. கருப்பா இருக்குமானால் உலகத்தின் காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. No matter how much reasoning we put into it, the Lord says the marriage is between a man and a woman. அதற்குள்ளே எவ்வளவு வேணும் நீங்கள் காரண காரியங்களை உட்புகுத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆணும் பெண்ணும் இணைவதே திருமணம். If you accept this lie, your life, your thought life will also be affected. இந்த பொய்யை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய சிந்தனை வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும். What you believe in
will also affect your thought life. நீங்கள் நம்புகின்ற காரியம் உங்களுடைய சிந்தனை வாழ்க்கைக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கிடும். We must also resist the stagnation of our culture. நம்முடைய கலாச்சாரத்தில் காணப்படுகிற இந்த அசையா தன்மையை நாம் எதிர்க்க வேண்டும். Which determines the true by whatever works. எது சாத்தியமாக இருக்கிறதோ அது சத்தியம் என்று உலகம் தீர்மானிக்கிறது. My dear brothers and sisters, I want to end right now. அன்பான சகோதரனே சகோதரியே நான் இப்பொழுது முடிக்க விரும்புகிறேன். I want to bring before the Lord this subject matter so that you can see the truth. நீங்கள் சத்தியத்தை அறியும்படிக்கு இந்த காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வர விரும்புகிறேன். And remove from your heart any confusion of his word. அவருடைய வார்த்தை குறித்து தான் எல்லா குழப்பங்களையும் உங்கள் இதயத்திலிருந்து எடுத்து போடும்படிக்கு. Just bow your head with me as I pray. நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு கூட தலை வணங்குங்கள். Father, once again I bring before you all those who have been listening to this program. பிதாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேன். That you bring into their lives the truth according to your word. அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையின்படியே இருக்கும் சத்தியத்தை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். That you help your people to think whatever is true that comes from you. உம்மிலிருந்து பெறப்பட்டு வரும் சத்தியத்தை உம்முடைய ஜனங்கள் நம்பும்படிக்கு உதவி செய்யும். That you help them to reject the lies of the devil. பிசாசானவனின் பொய்யை நிராகரிக்க அவர்களுக்கு உதவிடும். Not to be conformed into this world. உலகத்தோடு ஒத்து போகாதபடிக்கு. But to be transformed into the likeness of Christ. கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் மறுரூபமாகும்படிக்கு. In Jesus name I pray. Amen. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். Amen. My dear brothers and sisters, thank you for watching this program. We look forward to seeing you again next time. God bless you all. அன்பான சகோதரனே சகோதரி இந்த நிகழ்ச்சி கண்டு களித்ததற்காக நன்றி. மறுபடியும் இன்னொரு விஷயம் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.